ஸ்ரீ குருபியோ நமக அன்பான பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி இயல் நான்கு செய்யுள் பகுதி பெருமாள் திருமொழி குலசேகர் ஆழ்வார் எழுதின பெருமாள் திருமொழி பொதுவாக பண்டே காலத்தில் பாடல்களை ஏற்றிய புலவர்களுக்கு அறிவியல் அறிவு இருந்தது என்பது பண்டைய இலக்கியங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம் மருத்துவர் உடலை கூறு போட்டு உள்ள இருக்கக்கூடிய வியாதிகளை கண்டறியக்கூடியவர் இது அறிவியல் பூர்வமாக அறிந்த உண்மை ஆனால் புலவர்கள் தமிழ் புலவர்கள் அன்றே தம்முடைய பாடல்களின் வாயிலாக அதனை வெளிக்காட்டிவிட்டனர் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய நாட்டில் தமிழ் புலவர்கள் அன்றே அறிவியலை பற்றி ஆராய்ந்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதனை இந்த பாடலின் வாயிலாக நாம் பார்க்கலாம் இந்த பெருமாள் திருமொழி என்று சொல்லும் பொழுது அது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பகுதியாக கருதப்படக்கூடியது பெருமாள் திருமொழி முதலில் நுழையும் முன் பார்த்து விடலாம் நுழையும் முன்பு நுழையும் முன் தமிழர் பண்டைய நாட்களிலிருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள் தமிழர் பண்டைய நாட்களிலிருந்தே பண்டைய காலத்திலிருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள் அறிவியலையும் வாழ்வியலையும் சேர்த்து இணைத்து காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதன் விளைவாக சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன அதனால சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்து காணப்பட்டன அதற்கு இணையாக பக்தி இலக்கியங்களிலும் அறிவியல் கருத்துக்கள் செறிந்திருக்கின்றன அதற்கு இணையாக பக்தி இலக்கியங்கள்ல கூட அறிவியல் கருத்துக்கள் செறிந்து நிறைந்து காணப்பட்டன என்பதை காணலாம் நம்ம நூல்வெளி பார்த்து விடலாம் நூல்வெளி பார்க்கும் பொழுது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த நாலாயிரம் பாடல்கள்ல அல்ல அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது தொன்னூற்றி ஒன்னாவது பாசுரம் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக உள்ளது இப்ப ஐந்தாம் திருமொழியாக இருக்கக்கூடியது பெருமாள் திருமொழி இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக காணப்படுகிறது இதில் நூத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன இதனை பாடியவர் குலசேகர் ஆழ்வார் காலம் எட்டாம் நூற்றாண்டு பார்க்கும் பொழுது ஆழ்வார்கள் பன்னிறு ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள்னா ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னா பனிரெண்டு பேர் ஆழ்வார்கள் மொத்தம் பனிரெண்டு பேர் அந்த ஒரு பெண்ணாழ்வார் இருக்காங்க அது ஆண்டாள் பெண் ஆழ்வாராக கருதப்படக்கூடியவர் இந்த பன்னிரெண்டு பேர் பன்னிரு ஆழ்வார்கள் அருளியது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு என்னொரு பேர் கொடுக்கிறாங்க அருந்தமிழ் பணுவல் அருந்தமிழ் பணுவல் என்று சொல்லி நாலாயிர திவ்ய பிரபத்தத்திற்கு ஒரு பெயரிட்டு அழைக்கின்றார்கள் ஆழ்வார்கள்னா என்ன ஆழ்வார்கள்னா ஆழ்ந்து அறியும் அறிவினை உடையவர்கள் ஆழ்ந்து அறியும் அறிவினை உடையவர்கள் தான் ஆழ்வார்கள் அறிவினையுடையவர்கள் ஆழ்வார்கள் அவர்கள் ஆழ்வார்கள் அருளியதுதான் ஆழ்வார்கள் அருளி நமக்கு தந்தது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திவ்ய பிரபந்தத்தில் மொத்தம் பாடல்கள் கொண்டு காணப்படுகின்றது அது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது பாசர பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதனை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார் குலசேகர் ஆழ்வாரை இயற்றிய பகுதி பெருமாள் திருமொழி அந்த பெருமாள் திருமொழி நூற்றி ஐந்து பாடல்களை கொண்டு காணப்படுகிறது இந்த பெருமாள் திருமொழி சொந்த குலசேகர் ஆழ்வார் ஏற்றினதான் இந்த பெருமாள் திருமொழி இந்த குலசேகர ஆழ்வார் எங்கு பிறந்தார்னா நாட்டு திருவஞ்சிக் களத்தில் பிறந்ததாக சொல்லப்படுகிறது நாட்டு திருவஞ்சிக் களத்தில் பிறந்ததாக சொல்லப்படுகிறது பன்னிர ஆழ்வார்கள் அருளியது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அருந்தமிழ் பணுவல் அந்த ஆழ்வார்கள் என்று சொல்லும் பொழுது ஆழ்ந்து அறியும் அறிவினை உடையவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் அந்த பன்னீர் ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் வந்து பெண் ஆழ்வாராக ஆழ்வாராக கருதப்படக்கூடியவர் நமக்கு ஆண்டாள் என்று சொல்லிய நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இன்று நம்ம பார்க்கக்கூடிய பகுதி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதன் எழுதியவர் குலசேகர ஆழ்வார் அது அந்த அந்த குலேசர் இயற்றிய அந்த பெருமாள் திருமொழி என்ற பகுதியில இருந்து நமக்கு பாடப்பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது அல்ல மொத்தம் பெருமாள் திருமொழியில் நூற்றி ஐந்து பாடல்கள் கொண்டு காணப்படுகிறது நேராக நம்ம பாடப்பகுதி கடந்து செல்லலாம் அதுக்கு முன்பதாக ஒரு கருத்து இருக்கு அப்புறம் ஒரு வித்துவக்கோட்டு அம்மா அவர் யார உருவகித்து பாடுகிறாருன்னா குலசேகர் ஆழ்வார் வித்துவக்கோட்டு அம்மாவை உருவகித்து பாடுகிறாரா அங்க பாருங்க

எதா உருவித்து பாடுற ஒரு தாயாக அன்னையாக உருவகித்த பாடுகிறாராம் வித்துவ கோட்டம்மா அதாவது பால் மரபு வழுவுல வரக்கூடியதாக இது கருதப்படும் பெருமாளை அன்னையாக வித்வ கோட்டம்மா என்று பாடுவார் அந்த பாடல்ல அந்த வித்துவ கோட்டம்மான்னு சொல்லும்போது நமக்கு பால் மரபு வழுக்கு உதாரணமாக கருதப்படுவதாக இங்க சொல்லப்படுகிறது பால் மரபு வழிக்கு சரிங்களா நம்ம அதை பார்க்கலாம் அப்ப வந்து பா இங்கே பாக்கும் பொழுது வித்துவ என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்ய வந்த பெருமாளை அன்னையாக ஒரு வகித்து பாடுகிறார் நேரம் நம்ம என்ன செல்லும் பாடல் பகுதிக்கு செல்லலாம் இங்க பார்க்கும் பொழுது அவர் புலவர் வந்து எவ்வாறாக ஒரு அஹ் ஒருத்தருக்கு வந்து எவ்வாறு வந்து இது பார்க்கின்றார் மருத்துவம் பார்க்கின்றார் என்பதற்காக குறிக்கப்பட்ட ஒரு பாடல் பகுதி தான் அதில் அதை பற்றி தான் அங்கே பாடல் பகுதி நமக்கு சொல்லப்படுகிறது நம்ம பாடல் பகுதிக்கு பார்க்கலாம் பாடல் பகுதி பார்க்கட்டும் அந்த பாடல் பகுதி ரெண்டாவது தடவை நம்ம என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம் பார்க்கலாம் இது ஒரு மனப்பாடம் பகுதியும் கூட வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாழாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீழா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆழா உனதருளே பார்ப்ப நடிகேனே பார்ப்பன்கிறது யாரை குறிக்கினா குலசேகர் ஆழ்வாரை நமக்கு குறிக்கக்கூடியதாக கருதப்படக்கூடியது குலசேகர ஆழ்வார் எப்படி பாடுறான்னு தான் நம்ம பார்க்க போறோம் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் காதல் நோயாளன் போல் மாயத்தால் வித்துவ கோட்ட அம்மா நீ நீளே பார்ப்ப நடியேனே இந்த வித்துவ கோட்ட அம்மா தான் நம்ம பார்த்தது வித்துவகோட்டு பகுதியில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளைத்தான் அவர் என்ன சிறர் அன்னையாக உருவகித்து பாடுகிறார் ஆசிரியர் மீண்டும் ஒரு முறை படிக்கிறீங்க கூட வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீழா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆழா உனதருளே பார்ப்பன் அடியேனே முதல் வரையில பார்க்கும்போது வாழால் அறுத்து சுடினும் இந்த வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாழாத காதல் நோயாளன் போல் இது வரைக்கும் இப்போ வாழால் அறுத்து சுடினும் இப்ப ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய நோய் இப்போ ஒரு நோயின் காரணமாக நம்ம என்ன செய்றோன்னா ஒரு மருத்துவர்கிட்ட நம்முடைய நோய் பார்க்க போகின்றோம் இப்ப வியாதிக்கு மருந்து தரக்கூடியது யார் நமக்கு மருத்துவர்கள் தான் இப்போ மருத்துவர்கிட்ட போகும்போது உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கு நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அறுவை சிகிச்சை பண்ணணும் அறுவை சிகிச்சை பண்ணினா மட்டும்தான் என்ன செய்ய முடியுன்னா உங்களுடைய நோயில் வந்து குணமாக்க முடியும்னு சொல்லும் போது என்ன செய்யறாரு அந்த மருத்துவர் வந்து சொல்லும் பொழுது அந்த நோயாளன் என்ன செய்யறானா அந்த மருத்துவர் வாழை வைத்து கத்தி நம்ம வாழ்ன்னு சொன்னா கத்தியை வைத்து அறுப்பதற்கு இடம் கொடுக்குறேன் அறுவை சிகிச்சைன்னு அதுதான் அப்படி அவர் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது கத்தி வைத்து அறுத்தாலும் அந்த நோயாளனுக்கு அந்த மருத்துவர் மேலே கோபம் வருமா என்ன வராது மருத்துவன் மேல அன்புதான் வரும் ஐயோ நம்ம உயிரை காப்பாற்றப் போகிறாரே என்று சொல்லி இதுதான் அதான் கழகா சொல்றாரு வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாழாத காதல் நோயாளன் போல் வாழால் அறுத்து சுடினும் மாழாத காதல் நோயாளன் போல் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாழாத காதல் நோயாளன் போல் இங்க பார்க்கும்போது வாழால் அறுத்து சுடினும் ஒருவேளை நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோயை தீர்ப்பதற்காக மருத்துவன் நம்ம உடலை கூறு போட்டாலும் கத்தியால் கூறு போட்டாலும் நல்ல கவனிச்சாங்க வாழால் அறுத்து சுடி உடல்ல இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துவதற்காக உடலில் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துவதற்காக மருத்துவன் தன்னுடைய கத்தியால் உடலை கூறு போட்டாலும் மருத்துவன் பால் காதல் அப்படி கூறு போட்ட அந்த மருத்துவன் மீது அந்த மருத்துவர் மீது நமக்கு என்ன இருக்காது அன்பு சிறிதளவும் கடுகளவும் குறையாது அதனை போல் அந்த நோயாளன் கடுகளவு குறையாது அப்படிப்பட்ட நோயாளன் போல் அப்போ வாழால் அறுத்து நம்மை கூறு போட்டாலும் அந்த நோயாளனுக்கு மருத்துவர் மீது என்ன வருகின்றது அன்புதான் வருகின்றது அதனை போல மாயத்தால் மாயத்தால் அப்போ நம்ம பார்க்கும் பார்க்கும்போது பெருமாளே நீ உன்னுடைய மாய தந்திரங்கள்லாம் என்ன செய்யற எனக்கு நிறைய துன்பங்களை தரணி எனக்கு நிறைய துன்பங்கள் எண்ணற்ற துன்பங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பத்தை நான் அனுபவிச்சிட்டு வரேனா அதான் மாயத்தால் மாயக்காரணி இப்போ மாயன்கிற யாரை குறிக்குங்க திருமாலை குறிக்குது நீ மாயக்காரை மாயத்தால் என்ன செய்யற நீ என்ன மாயத்தால் மந்திரத்தால் என்ன செய்யற எனக்கு மீழா துயர் தரணும் அதை விட்டு விடுபட முடியாத மீள முடியாத மிகப்பெரிய துயர் துன்பத்தை எனக்கு தந்தாலும் மீள முடியாத மிகப்பெரிய துன்பத்தை எனக்கு தந்தாலும் மீள முடியாத ஒரு துன்பத்தை எனக்கு தந்தாலும் மாயத்தால் மாயங்களினாலும் மந்திரங்களினாலும் எனக்கு எனக்கு துன்பத்தை தந்தாலும் வித்துவ கோட்டம்மா வித்துவக்கோட்டில் இருக்கக்கூடிய எம்பெருமாளை இந்த வித்துவ கோட்ல கூடிய யாரை பத்தி சொல்லப்படுகிறனா பெருமாளை பத்தி சொல்லக்கூட கூடியது கோடு வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடியது பாலக்காட்டுல வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கக்கூடிய என் பெருமாளே நீ ஆளா உணதருளை பார்ப்பன் எவ்வளவு பெரிய துன்பங்கள் அருளை பார்ப்பன் அடி நான் உன்னுடைய அருளை தான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பேன் இந்த அடியவன் பார்ப்பன் குலசேகர் ஆழ்வாராகிய நான் இந்த பார்ப்பன் உன்னுடைய அருளையை எப்பொழுதும் எதிர்நோக்கி கொண்டிருப்பேன் என்று சொல்லி அழகாங்க முடிக்கிறார் அப்ப கொஞ்சாங்க சுடினும் மாழாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீழா துயர்தரினும் வித்துவ ஆழா உணதருளே பார்ப்ப நடியேனே வாழால் அறுத்து சுடினும் வாழால் அறுத்து சுடினும் மாழாத காதல் நோயாளன் போல் வாழால் அறுத்து சுடினும் சுடினும் வாழால் அறுத்துடினும்ருத்துவன்பால் மாழாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா வித்துவ கோட்டம்மா நீ ஆழா உனதருளே பார்ப்பனடியேனே நம் உடலில் இருக்கக்கூடிய நோயை அறிந்து அதற்கு மருத்துவம் பார்ப்பதற்காக மருத்துவ நம் உடலை கத்தியால் கூறு போட்டாலும் அந்த நோயாளனுக்கு மருத்துவர் மீது துளி அளவு கூட கோபம் வரப் போறது கிடையாது அவர் மீது அன்பே அதிகமாகும் அது போல மாயத்தால் மாயங்களினாலும் மந்திரங்களினாலும் எனக்கு மீள முடியாத மிகப்பெரிய துன்பத்தை நீ தந்தாலும் மிகப்பெரிய துன்பத்தை நீ தந்தாலும் வித்துவ கோட்டில் இருக்கூடிய எனக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் உன்னை விட்டு உன்னுடைய காலடியில் விழுந்து கிடப்பேனே தவிர நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன் உன்னுடைய அருளையே எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி அழகாக இந்த பாடலின் வாயிலாக குலசேகர் ஆழ்வார் பெருமாளை வேண்டுகிறார் அப்ப இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது கடைசியாக நம்ம பார்த்து முடிக்கும் பொழுது இது நம்ம பெருமாள் திருமொழியில் அழகான ஒரு பகுதி ஒன்றாவது பாசுர பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பாடலின் வாயிலாக ஆசிரியர் என்ன சொல்ல வரார்னா மருத்துவன் நோயாளி நோயாளனை மருத்துவன் நோயாளனை கத்தியால் அறுத்து கூறு போட்டாலும் அந்த நோயாளனுக்கு மருத்துவன் மீது மீறாத மீளாத ஒரு தாழாத மாழாத அன்புதான் அதிகமாக இருக்கும் அது போலத்தான் அது போலத்தான் வந்து நீ மாயங்களினாலும் மந்திரங்களினாலும் எனக்கு எவ்வளவு பெரிய துன்பங்களை தந்தாலும் நான் உனது அடியிலேயே விழுந்து கிடப்பேன் உடைய காலடிகளிலேயே உன்னுடைய பாதங்களிலே விழுந்து கிடப்பேனே தவிர வேறு எங்கும் செல்ல மாட்டேன் உன்னுடைய அருளையே எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பேன் வித்துவ கோட்டம்மா வித்தோ வித்துவ கோட்டில எழுந்திருக்கூடிய எம்பெருமாளே உன்னுடைய பாதத்திலே நான் விழுந்து கிடப்பேன் உடைய அருளையே எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி அழகாக குலை ஆழ்வார் இந்த பாடலின் வாயிலாக நமக்கு விளக்குகின்றார் அந்த செயற்கை தொழில்நுட்பத்தையும் செயற்கை நுண்ணுரிவையும் தொழில்நுட்பமும் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கிறது என்பதை தெளிவாக அந்த பாடலின் மூலமாக எடுத்துரைக்கிறார் நன்றி வணக்கம்